ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒர்க் அவுட் வெற்றிகரமாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் பார்க்கலாம். பாய். மார்னிங் ஹெல்தி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்து இதையும் நல்லா கலரிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக தயாராகிடும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் கோதுமை தோசைக்கு மீல் மேக்கர் ஃப்ரை வச்சுருக்கேன். மீல் மேக்கர் ஃப்ரையும் தனியாகவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை தோசையோடு எடுத்திருக்கேன். அப்படியே மதியம் ஹெல்தி புலாவ் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக கண்ணாடி மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா நான் கேரட்டையும் முட்டைக்கோசியும் நல்லா ஸ்லைஸாக துருவி வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ 4-5 மிளகாய் இடித்து தூவிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலும் ஆட் பண்ணல. அவ்வளோதான், மசால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஹெல்த்தியான புலாவ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.